சவுதி ஸ்டைல் மட்டன் கப்ஸாக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 6 கப் பாஸ்மதி ரைஸ், 100 ml கீ, 100 ml சன்ஃப்ளவர் ஆயில், 500 கிராம் ஆனியன் ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், டொமேட்டோஸ் 400 கிராம், மட்டன் 2 kg, ரைஸோட குவான்டிட்டியில் டபுள் குவான்டிட்டி எடுக்கணும், லெமன் ஜெஸ்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 3 டேபிள்ஸ்பூன், பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே 10 எடுத்திருக்கேன் ஈச், கார்லிக் 6 பீஸ் நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கப்ஸா ஸ்பைஸ் மிக்ஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ கப்ஸா ஸ்பைஸ் மிக்ஸை வந்து போட்டுட்டு நல்லா வந்து மட்டனை மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போது நெய் ஆட் பண்ணிக்கலாம், ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம், ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து பூண்டு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை வந்து சாட்டே பண்ணிக்கலாம். அடுத்து மட்டன் பீசஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மட்டனை நல்லா அந்த ஆயிலே வந்து ஒரு 10 ஃப்ரை பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி மட்டன்லேருந்து வாட்டர் ரிலீஸ் ஆன பிறகு டொமேட்டோஸும் ஆட் பண்ணிக்கணும். டொமேட்டோஸ் ஆட் பண்ணி நல்லா சாஃப்டன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ டொமேட்டோஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை சாட்டே பண்ணிவிட்டு கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம். அடுத்து வாட்டர் 2 கப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மட்டன் நல்லா குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். கவர் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். மட்டன் இப்போ ஆல்மோஸ்ட் 75% வெந்துருச்சு. இப்போ நான் ஒரு 8 கப்ஸ் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுறேன். கப்ஸா ஸ்பைஸ் மிக்ஸில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அண்ட் சால்ட்டும் ஆட் பண்ணுறேன். சோப் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதை கவர் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 10 குக் ஆன பிறகு இது வந்து அரை வேக்காடு வெந்துடும். உள்ளே ஒரு பவுலும் கறித்துண்டு நல்லா ஹீட் பண்ணி வச்சுட்டு கீ போட்டுட்டு மேலே வந்து ஒரு துணி போட்டு கவர் பண்ணிக்கலாம். லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு பிளேட் வச்சு ஹை ஃப்ளேமில் 2 ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஹெவியான வெயிட் வச்சுட்டு 2 ஹை ஃப்ளேம் அண்ட் 10 லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஆனியன்ஸும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு கார்னிஷிங் பண்ணுறதுக்கு. இப்போ தம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ரைஸ் சூப்பராக வந்திருக்கு. ரைஸ் நல்லா ஈவனாக குக் ஆகிருக்கு. இந்த மாதிரி மட்டன் கப்ஸாக வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ சூன் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.